ஓம் சாந்தி. 13/11/2020 சக்கர முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, இது கண்ணாமூச்சி விளையாட்டாகும். அடிக்கடி தந்தையை மறந்து விடுகிறீர்கள். நிச்சய புத்தி உள்ளவராக ஆனீர்கள் என்றால் இந்த விளையாட்டில் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள். கேள்வி: இறுதி காலத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் குழந்தைகளாகிய உங்களின் கடமை என்ன? பதில்: உங்களின் கடமை தனது படிப்பில் நல்ல விதமாக ஈடுபட வேண்டும். வேறு விஷயங்களில் போகக்கூடாது. தந்தை உங்களை கண்ணுக்குள் அமர வைத்து கழுத்தின் மாலையாக ஆக்கி உடன் அழைத்து செல்வார். மற்ற அனைவரும் அவர் அவர்களுடைய கணக்கு வழக்குகளை முடித்து கொண்டு செல்லத்தான் வேண்டும். தந்தையை தன்னுடன் வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்துள்ளார். பாடல்: தூர தேசத்தில் வசிப்பவர். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். குறிப்பாக பாரதம், பொதுவாக முழு உலகத்திலும் அமைதி ஏற்பட வேண்டும் என்று விரும்புகின்றனர். வந்து உலகில் அமைதியை பரவ செய்யுங்கள் என இறை தந்தையைத்தான் அனைவரும் அழைக்கின்றனர். யாரை அழைக்கிறோம் என்பதும் கூட பாவம் அவர்களுக்கு தெரியவே தெரியாது. முழு உலகத்தின் விஷயம் அல்லவா, முழு உலகிலும் அமைதி வேண்டுமென விரும்புகின்றனர். ஆத்மாதான் கேட்கிறது, படிக்கிறது. ஆத்மாவில்தான் சமஸ்காரங்கள் இருக்கின்றது. குழந்தைகளுக்கு தெரியும், நாங்கள் அடிக்கடி பாபாவை மறந்து விடுகிறோம் என சொல்கின்றனர். இந்த விளையாட்டு கண்ணாமூச்சி விளையாட்டாகும் என தந்தை புரிய வைக்கிறார். இதில் நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நாம் நம்முடைய வீடு அல்லது ராஜ்யத்திற்கு எப்படி செல்ல போகிறோம் என்பது தெரியவில்லை. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது உங்களுடைய சுய தர்மத்தில் நிலைத்திருங்கள். தன்னை ஆத்மா என நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மா எனும் பொழுது ஆத்மாவுடைய சுய தர்மம் அமைதியாகும், சாந்தியாகும். மற்றபடி அமைதி வெளியில் இல்லை. இது குறித்து ஒரு ராணியின் மாலை பற்றிய உதாரண கதை கூட உள்ளது. சந்நியாசிகள் உதாரணத்தை கொடுக்கிறார்கள். பிறகு தாமே காட்டிற்கு சென்று அமைதியை தேடுகின்றனர். ஆத்மாக்களாகிய உங்களின் தர்மமே அமைதியாகும். சாந்தி தாமம் உங்களுடைய வீடாகும். நீங்கள் நாடகத்தில் நடிப்பதற்காக இங்கு வந்துள்ளீர்கள். சரீரத்தின் மூலமாக காரியங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. சரீரத்திலிருந்து விடுபட்டு தனியாக இருக்கும்போதுதான் அமைதி ஏற்படும். ஒரு ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுத்துவிட்டது, பிறகு ஏன் கவலைப்பட வேண்டும்? நீங்கள் அழுதாலும் சரி, துக்கப்பட்டாலும் சரி, அவர்கள் திரும்பி வரப்போவதில்லை. ஆனால் மோகப்பற்றுதல் அலைக்கழிக்கிறது. அங்கே உங்களை மோகம் அலைக்கழிக்காது. இங்கு பாருங்கள், அனைவரிடத்திலும் 5 விகாரங்கள் இருக்கும் பொழுது அனைவரும் மோகத்தில் இருக்கிறார்கள். பாபா சொல்கிறார், நீங்கள் இப்பொழுது நாஸ்திகரிலிருந்து ஆஸ்திகராக ஆகியுள்ளீர்கள். மேலும் திரிகாலதரிசியாகவும் ஆகியிருக்கிறீர்கள். மனிதர்கள் தந்தையை அறிவதில்லை, ஆகவே நாஸ்திகர்கள் என சொல்லப்படுகின்றனர். தந்தை குழந்தைகளாகி உங்களை எவ்வளவு அன்போடு அவருடைய கண்களில் வைத்து அழைத்து செல்கிறார். கழுத்தின் மாலையாக்கி அனைவரையும் அழைத்து செல்கிறேன் என்று சொல்கிறார். அனைவரும் அழைக்கவும் செய்கின்றனர். காமச்சிதையில் அமர்ந்து கருப்பாகி விட்டவர்களை ஞான சிதையில் அமர வைத்து கணக்கு வழக்குகளை முடிக்க வைத்து திரும்ப அழைத்து செல்வேன் என சொல்லிக் கொண்டிருக்கின்றார். குழந்தைகளே, இப்போது உங்களுடைய வேலையை படிப்பாகும். நீங்கள் படித்து தூய்மையாகி அனைத்து கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும். நல்லது,
தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவதாக, நினைவின் யாத்திரையிலிருந்து உண்மையிலும் உண்மையான தீபாவளியை தினந்தோறும் கொண்டாட வேண்டும். 21 பிறவிகளுக்காக நமது புதிய கணக்கை சேமிக்க வேண்டும். இரண்டாவதாக, நாடகத்தின் ரகசியத்தை புத்தியில் வைத்து படிப்பை தவிர வேறு எந்த விஷயத்திலும் போகக்கூடாது. அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடித்துவிட வேண்டும். வரதானம் ஈடுபாடு என்ற அக்னியின் மூலம் ஒரு தீபத்தினால் பல தீபங்களை ஏற்றக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுக. விளக்கம்: தீபாவளி அன்று ஒரு தீபத்தை வைத்து பல தீபங்களை ஏற்றுவார்கள், தீபாவளி கொண்டாடுவார்கள். தீபத்தில் நெருப்பிருக்கும். அதே போன்று தீபங்களாகி உங்களிடத்தில் ஈடுபாடு என்ற தீபம் இருக்கிறது. ஒவ்வொரு தீபமும் ஒரே ஒரு தீபத்திடம் ஈடுபாடு வைத்துவிட்டால் இதுதான் உண்மையான தீபமாலையாகும். ஆக தீபமாகிய நான் ஈடுபாட்டுடன் இருந்து நெருப்பாகி தன்னுடைய வெளிச்சத்தின் மூலம் அஞ்ஞானத்தின் இருளை போக்கக்கூடிய உண்மையான சேவாதாரியாக இருக்கிறேனா என்று பார்க்க வேண்டும். ஸ்லோகன்: ஒரே பலம், ஒரே நம்பிக்கை. இந்த பாடத்தை சதா பக்காவாக வைத்து கொண்டால் பாபாவிடமிருந்து எளிதாக சக்திகள் கிடைக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5-6 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.